தற்போதைய உடனுக்குடன் செய்தி. ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் கைதான கருக்கா வினோத்தை 7 நாட்கள் காவலில் எடுக்க NIA மனு தாக்கல் செய்துள்ளது. உள்துறை அமைச்சகம் உத்தரவின் பேரில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் NIA மனு தாக்கல் செய்துள்ளது. தற்போதைய உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கர் வழங்க கேட்கலாம். சங்கர், மேலும் தகவல்களை பதிவு செய்ய. வணக்கம். கடந்த அக்டோபர் 25 ஆளுநர் மாளிகை முன்பு சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ரவுடி கல்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசினார். கவர்னர் ரவி இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு மற்றும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை விரிவான அறிக்கையை அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் பெட்ரோல் குண்டு வீச்சு வழக்கை NIA விசாரணை ஆரம்பித்தது. கவர்னர் ரவி மத்திய உள்துறைக்கு அனுப்பிய அறிக்கையில் கருக்கா வினோத்தின் பின்புலம் குறித்து விளக்கமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தை NIA விசாரணைக்கு மத்திய உள்துறை அனுப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் ரவுடி கருக்கா வினோத் சென்னை புழல் சிறையில் இருக்கும் போது அங்கு ஏற்கனவே இருந்த PFI ப்ராஃபிடன்ட் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்னும் அமைப்பினோடு பழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. கருக்கா வினோத்தின் ஜாமீன் வந்ததற்கு பின்னால் PFI அமைப்பு இருக்கலாம் எனவும் கவர்னர் மாளிகையிலிருந்து பெட்ரோல் குண்டு வீசியதால் பின்புலம் PFI அமைப்பிற்கு கட்டாயம் இருக்கக்கூடும் என NIA சந்தேகித்ததன் அடிப்படையில் கருக்கா வினோத் மீது NIA வெடிபொருள் தடுப்பு சட்டம், கூட்டு சக்தி உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருந்தனர். இந்த விசாரணையை அடுத்து பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்துக்கு கைதான கருக்கா வினோத் தற்போது 7 நாட்கள் எடுத்து காவல் விசாரிக்க NIA பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம் உத்தரவின் பேரில் சென்னை NIA விசாரணையை நடத்தி வரும் நிலையில் இந்த காவல் கேட்டு மனு தற்போது தாக்கல் செய்திருக்காங்க. மனிஷா சங்கர் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.